இந்த இடத்துல வந்து யூஎஸ்பி ஒன்று இருக்கும், அண்ட் அது பக்கத்துலேயே வந்து பிடைப் சார்ஜ் போர்ட் ஒன்று இருக்கும், அதுவும் வந்து நம்ம லைட்டை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் உடைய யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஏதோ இன்சிடென்ட்ஸில் வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம்னா அந்த யூஸ் பண்ணி வந்து கிளாஸ் உடச்சு நம்ம ஈஸியாக வந்து வெளியே வந்துடலாம். அண்ட் தென் லைட் ஃபங்க்ஷன் வரப்போ வந்து மூணு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒன்று ஒரு வாட்டி எடுத்தால் பிரைட்டாக இருக்கும், இன்னொரு வாட்டி எடுத்தனா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், அண்ட் தென் இன்னொரு வாட்டி எடுத்தால் அந்தமாதிரி பிளிங்க் ஆகும். எங்கன்னா வந்து மாட்டிக்கிட்டோம்னா அப்போ வந்து பிளிங்காக பிளிங்க் பண்ணி வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து இந்த டேபிள் லைட் இருக்குது. இந்த நாலு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டுக்குன்னு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லைட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பிரைட்டாகவே இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எனக்கு பர்சனலாகவே இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்துச்சி, நல்லாவே ஒரு வார்ம் லைட்டாக வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. அண்டு ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிது, நல்ல வாட்டமாகவும் இருக்குது. நம்ம இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பி டைப் சார்ஜிங் இருக்கும், இங்கே லைட் இண்டிகேஷன் இருக்கும், ரெட் அண்ட் க்ரீனில் எரியும். ஒன்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னா வந்து நமக்கு வந்து க்ரீனில் எரியும். நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து பவர் பேங்க்காக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எவ்வளோ சார்ஜ் வந்து அவுட் புட் வருதுன்னு அவன் சொல்லலை, எவ்வளோ எம்ஏஹெச் பேட்டரி இருக்குன்னு அவன் சொல்லலை.